அதா ஒரு காபி போடுமா எதுனா வேணும் லாட்டி வேணுமா கேப்பச்சினோ வேணுமா எஸ்பிரசோ வேணுமா மொக்கா வேணுமா அமெரிக்கானோ வேணுமா எது வேணும் அம்மா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் காத்துதே வேணும் ஃபேனை போடு அப்புறமா ஒத்த காபியே போடு இதெல்லாம் உன்ட யாரும் கேட்கல அண்ணா இப்ப நான் சொன்னதெல்லாம் காபி தானே காபியா ஆமாண்ணா இப்ப நம்ம ஊர்ல எப்படி காபி போடுவாங்க இப்ப பால் அந்த மாதிரி சுண்ட காச்சிட்டு அதல கொஞ்சம் ஜீனியை போட்டு தனியா ஒரு காபி பொடி போட்டு ஆத்தி குடுத்துருவாங்க அதானே காபி நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் பூரா அப்படி தான் காபி போடுவாங்க அண்ணா அப்படி இல்லனே வெளிநாடுகள்ல இந்த காபி ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க இந்த காபிலே நிறைய வகை இருக்கு இப்ப நான் சொன்னேன்ல அதுதான் இந்த வகை எல்லாமே இப்ப எஸ்பிரசோ அப்படி சொன்னானே அது என்னன்னா காபி கொட்டையில இருந்து வர சாறு மட்டும் எடுத்து வைப்பாங்க அதத்தான் எஸ்பிரசோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாறுலயே கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி இருக்குல்ல அதை கலந்தோம்னா இது அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த எஸ்பிரசோல கொஞ்சம் அதிகமான பால் கொஞ்சம் கம்மியான நுரை இப்படி வச்சோம்னா அதை லாட்டி அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே இதுலயே கம்மியான பால் அதிகமான நுரை இருந்துச்சுன்னா அதை கேப்புச்சினோ அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே இதுலயே இந்த லாட்டின்னு சொன்னேன்ல அதிகமான பால் கம்மியான நுரைன்னு இது கூட கொஞ்சம் சாக்லேட்டோ கலந்துட்டா அதை மொக்கா அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே அதனாலதான் அப்படியே கலர்ஃபுல்லா அப்படியே கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் இதுக்கு மேல எல்லாம் ஹார்ட்டினா போட்டு படம் எல்லாம் வரைஞ்சு கொடுப்பாங்கல்ல வருது அதுக்கு மேல அந்த ஹார்ட் போடுறாங்க அதெல்லாம் செய்யறாங்க ஆமாண்ணே அதுதான் அந்த கேப்புச்சினோ அப்படின்னு சொல்றது இதெல்லாம் அந்த பதத்துக்கு அந்த மெஷின் வச்சு கொண்டு வந்துருவாங்கண்ணே ஏமா அதுலாம் இதுல போட முடியாது கடையில போட முடியாது மெஷின்லதான் போட முடியும் நீயே சொல்ற அப்புறம் என் கிட்ட வந்தோன்ன அடிக்கிட்டு இது தரவா அது தரவான்னு கேட்ட அண்ணே இப்ப நாளை பின்ன ஏதாவது பெரிய காஃபி ஷாப்புக்கு போறீங்க இல்ல மால்க்கு போறீங்க இல்ல ஃபாரினே போறீங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது வந்து கேப்புச்சினோ வேணுமா லாட்டி வேணுமா எஸ்பிரசோ வேணுமா அப்படிங்கிட்ட திரு திருன்னு முடிக்க கூடாதுல அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதனாலதான் உங்களுக்கு விலா வரியா சொன்னேன் நீ சொல்றது சரிதே நம்ம எங்கிட்ட வெளிநாட்டு போய் இந்த காப்பியை குடிச்சுக்கிட்டு காலையிலானா டீ சாயங்காலானா காப்பின்னு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன போய் அப்படின்னு சரிண்ணா உங்களுக்கு டீல எந்த வகை வேணும் எது டீல வகை இருக்கா ஆமாண்ணா நம்மளுக்கு தெரியாதான் டீக்கும் நம்மளுக்கு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு ஆமாமா தேனி இருக்கும் நமக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குல்ல நமக்கும் டீக்கு மட்டும் இல்லனே நம்ம இந்தியாவுக்கே சம்பந்தம் இருக்குனே இந்த டீ அதிகமா உற்பத்தி பண்றதுலயே சரி அதிகமா குடிக்கிறதும் சரி நம்ம இந்தியா தான முன்னிலையில இருக்கு இருக்கணும்ல அப்படிப்பட்ட டீல வகை இருக்காதானே இருக்கணும்ல சொல்லு 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 லைட் டீ ஸ்ட்ராங் டீ மசாலா டீ கிரீன் டீ ஏலக்காய் டீ இஞ்சி டீ பிளாக் டீ ஒயிட் டீ உலாங் டீ கேபிட்டல் டீ ஸ்மால் டீ அதை விட்டு வச்சிருக்க அதையும் சொல்லு காமெடி இல்லம்மா இந்த டீ வகைகள்னு நமக்கே தெரியும்ல ஆனா காபி தான் கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு நீ சொன்னது ஆமாண்ணா இந்த டீ எல்லாம் நம்ம டெய்லி குடிக்கிறோம் பழக்கத்துல இருக்கு நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா இந்த காஃபி எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ல மால தானே இருக்கு நாலு பேத்து கூட போகும்போது ஏதாவது ஆர்டர் பண்ண இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது சரி சொல்லுவோமே அப்படின்னு தானே சொன்னேன் ஆமாமா சரியா சொன்ன இந்த நுரை நல்லா மேல பொங்கி வந்து ஒரு ஹாட்டு போடுற மாதிரி ஒரு காபி இருக்கும் சொன்னீல அந்த காபி எப்படியாவது கஷ்டப்பட்டு அண்ணனுக்கு போட்டு கொடுமா கால முட கடைசியில உங்களுக்கு ஹார்ட் வச்ச காபி கேக்குதோ பேசும்போது மூக்கு ஜுரு ஜுருன்னு இழுக்கிறீங்க கம்மனே சுக்குமலி காபி போட்டு தரேன் கப்பல குடிச்சிட்டு இடத்த கழிவுனுங்க என் ஜோடி மஞ்ச குருவின்னு பாட்டு பாடலான்னா விடுறாங்களா சரி அதையா சொல்லுங்க போடு விடுங்க இத குடிச்சா மறக்க